பாரதம் அப்படின்னு சொன்னால் உணர்வு பீரிடும், அதுதான் வந்து இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்கறது? இன்னொன்று வந்து இதெல்லாம் ரூபா நோட்டிலலாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கும், புதுப்பிக்கும் போது அதெல்லாம் புதுப்பிச்சு செல்லாத நோட்டாகி புதுப்பிச்சு வரும்போது அதெல்லாம் மாற்றிப்பாங்க, இப்போ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் முதல்ல உங்கள் கட்சி பேரை மாற்ற வேண்டியது இருக்கும், CPIM கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்றத கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் பாரத்னு மாற்ற வேண்டியது இருக்கும், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனிமேல் அகில பாரதிய திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லை இல்லை, இதெல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் மாற்றணும், அதுதான் இவங்களை மாற்றிடுவோமே அந்த பயத்தில் தானே இருந்து இது வருது. எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமானது, நீங்கள் வந்து நேற்று வர பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் பாரத்னு போடுறீங்க பார்த்தீங்களா? உங்களை தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்து இது என்னது, ஒரு பொருத்தமில்லாத ஒரு ஆள் இப்படி பிரதமராக இருக்காரு, அந்த நாடு எப்படி இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்குன்னு நம்மளையும் பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நீங்கள் நாளைக்கு மாற்ற போறீங்கன்னு வச்சுக்கங்க, இன்னைக்கியா அதை போடுறீங்க. இந்த ஆர்என் ரவி சிறுபிள்ளைத்தனமாக தமிழகம்னு போட்டார்ல, கவர்னர் ஆஃப் தமிழகம்னு அவள் சொல்லும்போது சொன்னோம், அப்போனா தமிழ்நாட்டுக்கு இப்போ கவர்னர் இல்லை அப்படின்னு, இப்போது இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் இல்லை. சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஞாபகம் வரும் சார். இந்தியன் ஆர்மி தானே நீங்கள் வந்து ஏன்னா உணர்வு பீரிடுமா, எப்படி பீரிடும், ஏன் இந்தியான்னு வைக்காத இது பாரத் ஆர்மின்னு வைக்காத போது பங்களாதேஷ் போரில் நம்ம வெற்றி பெறலையா, இல்லை பாகிஸ்தானோட போர்களில் நம்ம வெற்றி பெறலையா, இதில் அதையெல்லாம் எதில் சேர்க்கறது? ரொம்பவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவும் முதிர்ச்சியற்றதுமான ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க சார். அவரும் சொன்னார், மோடியும் சொன்னார், இதே மாதிரி ஒன்று சொன்னார், எனக்கு இந்தியான்னு சொன்னால் கிழக்கிந்திய கம்பெனிலேயும் தான் இந்தியான்னு பேர் இருக்குது, இந்தியன் முஜாஹிதீனுக்கும் பேர் இருக்குது அப்படின்னு. நான் கூட ஏற்கனவே உங்கள் டிவிலே சொல்லியிருக்கேன், உணவுன்னா எனக்கு சோறு ஞாபகத்தில் வரும், உணவுன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தருக்கு கோதுமை ரொட்டி அந்த மாதிரி ஞாபகத்தில் வரும். ஆனால் ஒவ்வொரு உயிரினமும் அதுக்கு உணவுன்னா அதது எதை சாப்பிடுமோ அதுதான் நினைவுக்கு வரும். இந்தியா என்று சொல்லுகிற போது சிலிர்க்கிற இந்த உடம்பு எங்கே, இந்தியா என்று சொன்னால் நடுங்குகிற மோடி எங்கே? இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தின் ஊடாக மூட்டல் மோதல் உரசல் உரையாடல் இவற்றின் மூலமாக இப்படி பறந்துபட்ட வேறுபட்டு கிடக்கிற இந்தியாவை எந்த பெயர் இணைக்கும் என்று யோசித்த போது இந்தியா என்கிற பெயர் வந்தது. இந்த விவாதத்தில் பங்கெடுக்காத, அந்த போராட்டத்தில் பங்கெடுக்காத, அதில் ஒதுங்கி நின்றிருந்த ஒரு கூட்டத்திற்கு அதோடு தொடர்புடைய எல்லாம் அவர்களை ரொம்ப அப்படியே பயமுறுத்தது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் எடுத்து பார்த்தேன். ஆரியவர்த்தத்திலிருந்து மனு என்ன சொல்றாரு, ஆரியவர்த்தம்னு சொல்றாரு, ஜம்புத்தீவுன்னு சொல்றாங்க, பாரத் வருஷம்னு சொல்றாங்க, பாரத பூமின்னு சொல்றாங்க, இப்படியா சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல என்ன பாரத்னு மட்டும் எதுக்கு எடுத்துக்கணும், இந்தியா ஒரே நாடு நீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வரலாற்றை திரும்ப திரும்ப மாற்றி எழுத ஆரம்பிக்கிறீர்கள், உங்களுக்கு வரலாறே கசக்கும் உங்களுடைய. ஏனென்றால் வரலாற்றில் ஒரு இடத்துல கூட ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு காரியத்தை சங் பரிவார் செய்ததில்லை. 9 ஆண்டு காலம் ஆட்சி இருந்துட்டு ஆட்சியினுடைய நிறைவு ஆண்டில் இந்த மாதிரி ஒரு பாலிசிடேஷன், ஒரு மேஜர் பாலிசிடேஷன், இன்றைக்கி இருக்கக்கூடிய அழைப்புதல் எடுத்தால் கூட பிரசிடெண்ட் ஆஃப் பாரத்ன்றதையே இங்கிலீஷில் தான் எழுதுறாங்க, பாரத்ன்றது வந்து ஹிந்தியில் எழுதலை. 9 வருஷம் செய்யாமல் இப்போ ஏன் செய்கிறாங்க? 75வது ஆண்டு சுதந்திர தினத்தில் இதை செஞ்சு முடிச்சிடணும். இவங்க சொல்கிற புதிய இந்தியாவை உருவாக்குறது அப்படின்ற ஒன்று, காலனி ஆதிக்கத்தினுடைய சுவடுகளே இல்லாத இந்திய வேத பண்பாட்டை பிரதிபலிக்கிற ஒரு நாட்டை நிர்மாணிக்கிற உன்னோட பகுதியாக இது, அந்த ப்ராஜெக்டோட ஒரு வெளிப்பாடாக இது. கேரளத்தை கேரளம்னு மாற்றினாங்க, கேரளாங்கிறத கேரளம்னு மாற்றினாங்க சார், அதெல்லாம் ஒரிஜினலாக இருந்த பேர் சார். மெட்ராஸ் கூட சென்னைன்னு மாற்றினது, ஏற்கனவே அது சென்னப்பட்டினமாக இருந்தது, அதனால சென்னைன்னு மாற்றினோம். கொல்கத்தாவை அவன் கல்கத்தான்னு அவன் பேசினா அப்படி மாற்றணும். இந்த நீங்கள் சொல்கிற பாரத்தில் நாங்கள்லாம் எங்கே இருந்தோம், நாங்கள் சேர்வோமா இல்லையா, அதுக்கான ஏதாவது ஒரு வரையறை, ஒரு கல்வெட்டு, ஒரு இலக்கியம் தமிழ்நாடு சேர்ந்து இருந்ததுன்னு சொல்கிறது மாதிரியான. இன்றைக்கும் நீங்கள் கொல்கத்தாவுக்கு போனீங்கன்னா அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வர்றவங்கள ஹிந்துஸ்தானின்னு சொல்கிறான், ஏன்னா அவ்வளோ பெரிய வேறுபாடு இருந்தது. அடுத்து நீங்கள் கேட்டீங்க,
ஊர் பேரை மாத்துறாங்க, தெரு பேரை மாத்துறாங்க, திட்டங்கள் பேரை மாத்துறாங்க, சட்டங்களின் பெயர்களை மாத்துறாங்க. அப்படி பல அழகா பார்த்தனா அது பிரயாக்ராஜ், முகல் சாராயினா அது வந்து தீன்தயாள் உபாத்தியாயா, அவுரங்கசீப் ரோடுன்னா அது அப்துல் கலாம் ரோடு. இதெல்லாம் என்ன தெரியுமா, சோறு போட முடியல பார்த்தீங்களா, அந்த குரல் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், சோறு போடு என்கிற குரலை மாற்ற முடியாதவர்கள் பேரை மாற்றுவதன் மூலம் மறைக்க முயற்சிக்கிறார்கள். வேற என்ன இருக்க முடியும், கண்ணாடியை மாத்தினா எப்படி சார் ஆட்டம் ஓடும், பாரத்தனும் பேரை மாற்றிட்டா பெருமை வந்துடுமா, உங்களுக்கு பெருமை வரவே வராது. அப்பவும் பாரத்தனும் மாற்றின பிறகு இவங்க பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டபோது அவர்களுக்கு சேவகம் செய்தவர்களை தவிர இந்தியாவுக்கு சேவகம் செய்யவில்லை என்கிற பெயர் தான் அங்கும் இருக்கும். நீங்கள் எப்படி மாற்றி எழுதினாலும் அப்படி தான் இருக்கும்.